அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பாடல் வரிகளின் அர்த்தத்தை பற்றி பார்ப்போம். ஜடாமுடியில் இருந்து ஊற்றும் நீர் அவர் கழுத்தை பிரதிஷ்டை செய்ய அக்கழுத்தில் பாம்பு மாலையாய் வீற்றிருக்க டமரு மத்தலம் டமத் 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 என்ற சப்தம் எழுப்ப சிவபெருமான் புனித தாண்டவம் ஆடுகிறார். நம் அனைவருக்கும் அவர் வளம் அள்ளி வழங்கட்டும். ஜடாமுடியின் ஆழமான கிணற்றில் இருந்து தழும்பும் புனிதமான கங்கை நதியின் அலைகள் வரி வரியாய் அலங்கரிக்கும் தலையும் நடுநெற்றியில் தகிக்கும் நெருப்பும் பிறைநிலவை ஆபரணமாக தலையில் அணிந்தவனுமான சிவனில் நான் ஆழமான ஈடுபாடு கொண்டிருக்கிறேன். பர்வதராஜனின் மகளான பார்வதியின் துணைவனும் பிரம்மாண்டமான இப்பிரபஞ்சத்தின் உயிர்கள் அனைத்தும் வசிக்கும் மனம் கொண்டவனும் அனைத்தையும் ஊடுருவும் தன் கருணை பார்வையால் மிக கடுமையான எதிர்ப்புகளையும் அடக்கி ஆள்பவனும் சொர்க்கத்தையே ஆடையாய் அணிந்தவனுமான சிவனில் என் மனம் லைக்கட்டும். அனைத்து ஜீவராசிகளின் உற்ற துணையாய் இருப்பவனும் நிலிந்து ஊறும் பாம்பின் செந்நிற தலையும் அதில் மின்னும் மரகதமும் எட்டு திக்கிலும் விதவிதமாக வர்ணங்களை ஜொலிக்க செய்ய போதை மயக்கத்தில் ஆழ்ந்த மாபெரும் யானையின் தோலை ஆடையாய் உடுத்தியுள்ள எம்பெருமான் சிவனில் லயித்து நான் அளவற்ற இன்பம் பெற வேண்டும். நிலவை மகுடமாக அணிந்தவனும் சிவப்பு நிற பாம்பை கொண்டு ஜடாமுடியை கட்டியவனும் இந்திரன் விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களின் தலைகளில் இருந்து வீழும் மலர்களால் அவன் பாதம் வைக்கும் இடம் கரைப்படிந்து போயிருக்க எம்பெருமான் சிவன் நம் அனைவருக்கும் வளம் அளிக்கட்டும். தன் நெற்றியில் தகிக்கும் நெருப்பால் காமதேவனை எரித்தவனும் கடவுள்கள் அனைவரும் போற்றி வணங்குபவனும் பிறை நிலவை ஆபரணமாய் அணிந்தவனுமான எம்பெருமான் சிவனின் ஜடாமுடி கொண்டுள்ள சித்திகளை நாமும் பெற வேண்டும். முக்கன் உடையவனும் சக்தி வாய்ந்த காமதேவனை அக்னிக்கு இரையாக்கியவனும் தகத் தகத் எனும் சப்தத்திற்கேற்ப அதீத சக்தி கொண்ட அவன் நெற்றியில் அக்னி தகிக்க பர்வதராஜனின் மகளான பார்வதி தேவியின் மீது அழகழகாக அலங்கார கோடுகள் வரையக்கூடிய ஒரே ஓவியனுமான எம்பெருமான் சிவனில் மட்டுமே நான் ஈடுபாடு கொண்டுள்ளேன். இந்த பிரபஞ்சத்தின் எடையை தாங்குபவனும் நிலவை அணிந்து அனைவரின் மனதை கவர்பவனும் புனித கங்கையை கொண்டவனும் அம்மாவாசை நள்ளிரவு வானில் மிதக்கும் மேகம் போல் கருநிற கழுத்துடையவனுமான எம்பெருமான் சிவன் அனைவருக்கும் வளம் அளிக்கட்டும். கோவில்களின் பிரகாசம் மிளிரும் கழுத்தும் பிரபஞ்சத்தின் கருமையை வெளிப்படுத்தும் முழுத்தாய் மலர்ந்த நீல நிற தாமரைகள் அலங்கரித்த கழுத்தும் கொண்ட மன்மதனை அளித்த திரிபுராவை அளித்த லௌகீக வாழ்வின் பற்றுகளை அளித்த யாகத்தை அளித்த ராட்சசன் அந்தகனை அளித்த யானைகளை அளித்த இறப்பின் கடவுள் யமனை உணர்ச்சி வசப்பட செய்தவனுமாகிய எம்பெருமான் சிவனை நான் வேண்டுகிறேன். சுற்றியிருக்கும் புனிதமான கடம்ப மலர்களில் இருந்து வெளிவரும் தேனின் இனிய வாசத்தை முகர்ந்து அலைப்பாயும் தேனீக்கள் சூழ்ந்திருக்கும் மன்மதனை அளித்த திரிபுராவை அளித்த லௌகீக வாழ்வின் பற்றுகளை அளித்த யாகத்தை அளித்த ராட்சசன் அந்தகனை அளித்த யானைகளை அளித்த இறப்பின் கடவுள் யமனை உணர்ச்சி வசப்பட செய்தவனுமாகிய எம்பெருமான் சிவனை நான் வேண்டுகிறேன். உயரிய நெற்றியில் எரியும் நெருப்பு கழுத்தில் இருந்தவாறு வானில் நெளிந்து ஆடும் பாம்பின் மூச்சால் எல்லா திசைகளிலும் பரவ திமத் திமத் என்று ஒலிக்கும் மத்தளத்தின் ஓசையோடு ஒன்றி தாண்டவமாடுகிறார் எம்பெருமான் சிவன். சாதாரண மனிதனையும் அரசனையும் ஒன்றாய் பாவிக்கும் புல்லையும் தாமரையையும் ஒன்றாய் பாவிக்கும் நண்பர்களையும் எதிரிகளையும் ஒன்றாய் பாவிக்கும் விலை உயர்ந்த மாணிக்கத்தையும் கைப்பிடி மண்ணையும் ஒன்றாய் பாவிக்கும்
பாம்பையும் மலர் மாலையையும் ஒன்றாய் பாவிக்கும், அவ்வளவு ஏன்? உலகின் வெவ்வேறு படைப்புகளையுமே ஒன்றென பாவிக்கும் என்றென்றும் அனுகூலமான கடவுள் சதாசிவனை நான் பூஜிக்கும் நாள் எப்போது வருமோ? புனிதமான கங்கை நதியின் அருகில் குகையில் வாழ்ந்து என் கைகள் எப்போதும் என் தலைமீது கூப்பியிருக்க, புனிதமற்ற என் எண்ணங்கள் நீங்கி பிரகாசமான நெற்றி கொண்ட, மிக தீவிரமான கண்கள் கொண்ட என் கடவுளின் மீதான பக்தியில் ஒவ்வொரு கணமும் சிவன் எனும் திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே நான் மகிழும் நாள் எப்போது வரும்? இந்த ஸ்தோத்திரத்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விதத்திலேயே படித்து அதை நினைவில் கொண்டு உச்சரிப்பவர் யாரோ அவர் தூய்மையாகி உயரிய குருவான சிவனின் மீது பக்தியும் பெறுவர். இந்த பக்திக்கு வேறு வழியோ மார்க்கமோ கிடையாது. சிவன் என்ற எண்ணம், சிவனின் நினைவு வந்தாலே இருக்கும் மயக்கம் அனைத்தும் தெளிந்துவிடும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.